வணக்கம் நான் உங்கள் யூடிஎன் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் நம்ம மொபைலையோ இல்லை லேப்டாப்பையோ ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக சொன்னாலோ இல்லை நம்ம சொந்தத்தில் அதாவது நம்மளுக்கு சேர்ந்தவங்க யாராவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலோ நம்ம மொத முதல் போய் பார்க்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா கூகுள் பண்ணி தான் பார்ப்போம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தெரியலைனாலுமே நம்ம வந்து முதல்ல கூகுள் தான் பண்ணி பார்ப்போம் ஸோ இவ்வளவு நம்ம செஞ்சு பார்க்குற அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் அதாவது கூகுளினுடைய வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கூகுள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அதை விடவும் சொல்லப்போனால் ஒரு செகண்டுக்கு பார்த்திங்கன்னா எழுபது ஆயிரம் நம்ம சொடக் அதாவது நம்ம எழுபதாயிரம் பேர் வந்து ஒரு செகண்டில் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நாட்களுக்கு நீங்களே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ இருக்கும்னு ஸோ அவ்வளோ பேர் வந்து ஒரு செகண்டில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதனுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அது இல்லாமல் அந்த இதனுடைய வரலாறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கூகுள் பார்த்தீங்கன்னா சர்ஜி பிரின் அப்புறம் அது இல்லாமல் லாரி பேஜ் அப்படிங்கிற இரண்டு பேரால் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது எப்போ தொடங்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தொடங்குறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாரி பேஜும் சர்ஜிபிரினும் காலேஜில் அதாவது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது அதாவது நம்ம பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கப்போ எல்லாருக்குமே சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்தது தான் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்னு சொல்ல போனால் ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறப்போ இந்த அதாவது அந்த சமயத்தில் தான் அவங்க இன்டர்நெட் வளர்ந்துட்டுருக்கு வளர்ந்துகிட்ருக்கப்போ அதுக்கு ஏற்ற சர்ச் இன்ஜின் ப்ராப்பராக இல்லை அதாவது இப்போ சர்ச் பண்ணால் ப்ராப்பராக நம்மளுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குறப்போ நம்ம இப்போ ஏதோ ஒரு வேலை சர்ச் பண்ணுறோம்னா அதுக்கு ரிலேட்டடான நம்ம ரிசல்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்குறதில்ல ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க ஒரு அல்காரிதம் உருவாக்குறாங்க அல்காரிதம்னா அதுக்கான ப்ரோக்ராமிங் உருவாக்குறாங்க ஸோ ப்ரோக்ராமிங் உருவாக்கி அதை வந்து ப்ராப்பராக அவங்க செஞ்சும் கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறேன் ப்ராப்பராக எல்லாம் வருது ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் நம்ம வந்து இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை எடுத்து பண்ணதுக்கப்புறம் இதை வந்து வெளியில் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு கம்பெனிட்ட போய் அவங்க அதாவது சொல்லப்போனால் யாக்கிட்டேயே போய் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க இதை வந்து குறிப்பிட்ட ப ரேட்டுக்கு எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த கம்பெனி வந்து அதை நெகோஷியேட் பண்ணிடுது அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியும் கேட்குறாங்க அவங்க நெகோஷியேட் பண்ணிடுறாங்க சரி ஏன் நம்ம இது வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சம் ஒர்க் பண்ணி அதாவது ஒரு பீஸா கடையில் ஒர்க் பண்ணி அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு சேவ் பண்ணி வச்சு வந்துருக்காங்க ஸோ அந்த வருமானத்தை வச்சு வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வருமானமோ இல்லை பெரிய ஒரு பணக்காரர்களோ கிடையாது சாதாரண மனுஷன் சாதாரணமாக இருந்தவங்க தான் ஸோ அந்த பணத்தை வச்சு ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி பண்ணுறாங்க ஸோ ஆரம்பித்து இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களுக்கு பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பயங்கர ஏற்றம் இருக்குது அதேமாதிரி வருஷ கணக்கில் பார்த்திங்கன்னா பயங்கர ஏற்றம் இருக்குது ஸோ இந்த சமயத்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணோட பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஆன மாதிரி கிடைக்குது இதில் ஒரு இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கார் கேரேஜ்லாம் ஆரம்பிக்கிறாங்க அந்த கார் கேரேஜில் ஆரம்பிச்சு தான் இதை வந்து கம்பெனியாக பண்ணுறாங்க அதுலேயும் ஆறு பேரோட அந்த கார் கேரேஜ்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அங்கே போயிட்டுருக்கப்போ இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒருவேளை கார் கேரேஜில் ஆரம்பித்தாக்க கம்பெனி நல்லா போமா என்ன ஏன்னா நிறையா அமெரிக்கன் டாப் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கார் கேரேஜில் ஆரம்பித்து உயரத்தை தொட்டவங்க தான் சொன்னோம் ஸோ அது அடுத்த விஷயம் ஸோ கார் கேரேஜில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ கார் கேரேஜ் ஆரம்பித்து போயிட்டுருக்கப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இடம் பத் பற்றாக்குறையினால் நல்லா போயிட்டு இருந்தோன்னா அடுத்து வந்து சிலிக்கான் வேலிக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போய் அவங்க வாடகைக்கு எடுக்கிறாங்க அந்த வா வாடகைக்கு எடுத்து நல்லா போயிட்டு வந்தோம் அந்த க அந்த பில்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு முந்நூறு மில்லியன் டாலரில் வந்து அவங்க வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த இடத்தையும் சரி அந்த பில்டிங்கையும் சரி ஸோ அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிகிட்டு இருக்குன்னு சொன்னால் ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகி அந்த ப்ராஜெக்ட் மூலியமாக தான் இந்த கம்பெனி வந்திருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே நம்ம எடுத்து பண்ணுறதுல வந்து எதுவும் நம்ம வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக வந்து பண்ணிகிட்டு இருக்கப்போ அதனுடைய அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய விஷயத்துல என்னுடைய இவங்களுடைய இதை வந்து பார்த்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க ஸோ இவங்களுக்கு எப்படி வருமானம் வருது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு இன்ஜினில் வந்து சர்ச் பண்ணுறோம் சர்ச் பண்ணால் இவங்களுக்கு எப்படி வருமானம் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இவங்க வந்து சர்ச் பண்ணுறதுனால எந்த ஆப்ஷனில் சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அது ரிலேட்டடாக வந்து ஒரு நாலஞ்சு ஆட்ஸ் வந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் மூலியமாக தான் அவங்க வந்து பெருசாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களுடைய ப்ராடக்ட் தான் யூடியூபு ஸோ இந்த யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் நீ சர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓடிட்டிருக்கும் ஓடிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் ஆட் வரும் ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் மூலியமாக தான் அவங்களுடைய தொன் டு தொண்ணூறு பர்சன்டேஜ் வருமானம் வந்து அது மூலியமாக ஈட்டுறாங்க இதை ஃபஸ்ட்டு வந்து அந்த லாரி பேஜ் வந்து இந்த ஆடுக்கு வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் கம்பெனி நடத்த முடியாமல் ஓகே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்ஸ்க்கே போகிறாங்க ஸோ ஆட்ஸ் எடுத்து பண்ணுறப்ப அதுவும் வந்து அவங்களுக்கு லாபத்தை தருது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபைவ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி சொல்லுவாங்க எல்லாருமே மோஸ்ட்லி சொல்ல போனால் அதேமாரி பார்த்தீங்கன்னா டாப் டென்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லாரி பேஜ் அவங்கெல்லாம் சர்ஜி பண்ணலாம் இன்னைக்கு மோஸ்ட்லி உலக நம்பர் ஒன் பணக்காரங்கள் மாரி டாப் டென் பணக்காரர்கள் அவங்களும் இருக்காங்கன்னே சொல்லணும் ஸோ இந்தளவுக்கு வளர்ந்தது காரணம் ஒரு சாதாரண ப்ராஜெக்ட்லேருந்து இந்தளவுக்கு தான் சொல்லணும் ஸோ மாதிரி நீங்களும் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதிக முயற்சிகளை விடாமல் நல்லா பண்ணுங்கள் ஸோ நல்ல லெவலுக்கு வரலாங்கிறது என்னோட ஒரு கருத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நன்றி வணக்கம்